உணவு பிரியர் அனைவரையும் பியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. இதை பர்பிள் ரைஸ்னு சொல்லுவாங்க. சூப்பர் மார்க்கெட், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதிலலாம் நீங்கள் பர்பிள் ரைஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். அப்புறம் இதை பிளாக் ரைஸ்னு சொல்லுவாங்க. இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே குக்கரில் மாற்றிடலாம். அந்த ஊறின தண்ணியோடையே இங்கே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த தண்ணியில் தான் சத்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா அரிசியை ஊற வைங்க. இப்போ சிம்மில் வச்சு 3 விசில் விடுங்க. 100 கிராம் கவுளி அரிசிக்கு 200 ml தண்ணி ஊற்றணும். 3 விசில் வந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஹீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில்லையே ரைஸ் சூப்பராக வந்துடும். ஈவினிங் டைம் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதோட நன்மைகள்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஹார்ட்டுக்கு நல்லது, புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கும், புரோட்டீன் சத்து இருக்குது. இப்போ கொஞ்சமாக உப்பு, தேங்காய் பூ ஒரு அரை முடி தேங்காவை நல்லா துருவி அந்த தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நாட்டு சக்கரை 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரையில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும், அதனால் 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை பழம் இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். ஒன்று போல் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 முறையாவது இதை நீங்கள் சாப்பிடுங்க. சைனா, கொரியன் போன்ற நாடுகளில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு உணவுப் பொருள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இதை பகிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இதோ நம்மளோட சத்தான கவுனி அரிசி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.